ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழகத்துல கொரோனா வைரஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா 21,000 கேஸ் மேல அதிகமாயிருக்கு. இப்போ தமிழக அரசு மேலும் பல கட்டுப்பாடு வந்து விதிச்சிருக்காங்க. இப்போ என்னென்ன கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க, அப்புறம் கடைகள் நேரம் என்ன, எது இயங்கும் எது இயங்காது, ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விளக்கமா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எங்கே போனாலும் நீங்கள் மாஸ்க் போட்டு போங்க, ஹேண்ட் சானிடைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள், சமூக இடைவெளி வந்து கடைப்பிடிங்க. ஏன்னா நாளுக்கு கொரோனா வைரஸ் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு, ஸோ அதெல்லாம் ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த புதிய கட்டுப்பாடுகள் எப்போ நடைமுறைக்கு வரும்னா 6/4/2021 அதிகாலை 4 மணி முதல் 20/4/2021 அதிகாலை 4 மணி வரை கட்டுப்பாடு வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கட்டுப்பாடு இருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் 50% பணியாளருக்கு மட்டும் அனுமதி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட் ஆஃபீஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தாலும் 50% தான் அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து அனுமதி சொல்லியிருக்காங்க. அதாவது 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் 50 பேருக்கு தான் அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்கேன். அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேநீர் கடைகள், காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள்லாம் காலை 6 மணி முதல் நண்பகல் அதாவது 12 மணி வரைக்கும் தான் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதில் வந்து இதில் பாஸ்க்கு மட்டும் தான் அனுமதி சொல்லியிருக்காங்க. இப்போ டீ கடையாக இருந்தாலும் உங்களுக்கு, இப்போ ஹோட்டலாக இருந்தாலும் அது பார்சல் மட்டும் தான் அனுமதி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் இருந்து சாப்பிட முடியாது, உட்காந்து சாப்பிட முடியாது. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஏற்கனவே அறிவித்த மாதிரி அந்த 3000 சதுரடிக்கு மேலே உள்ள அந்த மால்கள் கடைகள் வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 3000 அந்த மால்கள் உள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அத்தியாவசிய பொருள் அதாவது உணவுப் பொருட்கள், காய்கறி, ஸோ அந்த கடைகளுக்கும் அனுமதி இல்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மால் இல்லாமல் இருந்தது, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க, அதாவது காய்கறிகள், ஃபுட்டெலாம் டெலிவரி மாதிரி இருந்தது, அதுக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளையாட்டுப் போட்டிகள், நிகழ்ச்சிகள், அரசியல் கூட்டங்கள் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹால் மாதிரி இந்த அதாவது ஆடிட்டோரியம் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் எதுவுமே இருக்காது சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அறிவித்த மாதிரி அழகு நிலையங்கள், முடித்திருத்த கடைகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாநகராட்சி நகராட்சியில் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஊரக வளர்ச்சின்னு கிடையாது, அதாவது ஊரக பகுதிகளும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த முடித்திருத்த கடைகள், அப்புறம் பியூட்டி பார்லர், ஸ்பா அந்த மாதிரிலாம் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திரையரங்குகளுக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 20 தேதி வரைக்கும் திரையரங்குகள் இல்லை, அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. முன்னே வந்து துக்க நிகழ்ச்சியில் வந்து 25 பேர் கலந்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 20 பேருக்கு மட்டும் தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வெளியிட்டிருக்காங்க, அறிக்கையை வெளியிட்டு. மெட்ரோ ட்ரெயின், பயணிகள் ரயில் மற்றும் பேருந்துகள் வந்து 50% பயணிகளுக்கு தான் அனுமதி சொல்லியிருக்காங்க. ஓ 50% தான் அனுமதி படிக்க அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஜாபுக்கு போகிறவங்க தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை வேலைக்கு போகிறவங்களோடய அனுமதி அளிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அது ஏன்னா 50% தான் அனுமதி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோட்டல் அண்ட் லாட்ஜ் தங்குறவங்களுக்கு வந்து வெளியே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க இருக்க அறைக்கே கொண்டு உணவு சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோட்டலில் இப்போ லாட்ஜ் தங்கியிருக்காங்கன்னா அவங்க வந்து வெளியே வந்து இந்த ஹாலில் வந்து சாப்பிட முடியாது, அவங்களுக்கு வந்து உணவு வந்து அவங்க அறைகளுக்கே கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த லாக்டவுன் நாட்களில் இரவில் அனுமதிக்கப்படும் சேவைகள் என்னென்னு பார்ப்போம். அது வந்து மருத்துவமனைகள் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மருத்துவமனைகள், வங்கிகள், பரிசோதனை நிலையங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் சேவைகள், அமரர் ஊர்திகள், பத்திரிகை நிறுவனங்கள் அதாவது பால் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள், பெட்ரோல் பங்க், வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறைகள் செயல்பட அனுமதி அளிக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து இந்த இரவில் வந்து இவங்களும் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மருத்துவ சேவைக்கு இரவில் ஆட்டோ டாக்ஸி அனுமதி, அதாவது நீங்கள் இப்போ தான் மெடிக்கல் எமர்ஜென்சி போகிறீங்கன்னா ஸோ டாக்குமெண்ட் மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் வந்து ஆட்டோ மாதிரி ஆட்டோவில் டாக்ஸியுமே எடுத்துகிட்டு போகலாம் நைட்டு வந்து. ஸோ அது சொல்லியிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அதான் நீங்கள் வந்து ப்ரூஃப் காமிக்கணும். அதே மாதிரி இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா இரவில் அனுமதிக்கப்படும் இந்த சேவையில் இருக்கிறவங்க ஒரு ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கோங்க, அவங்க கேட்பாங்க அதாவது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரூஃப் மாதிரி காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிட்டு வரலாம் அந்த ஜாபுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இரவில் வந்து இந்த லாக்டவுனில் இரவில் வந்து அனுமதிக்கப்படும் சேவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அனுமதிக்க வைக்கப்படும். ஸோ மேலே ஏதாவது அனுமதிக்கப்படுமா சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்போ ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கும், அது நைட்டு ஷிஃப்ட் மாதிரி இருக்கும் இந்த லாக்டவுனில். ஸோ அவங்களும் அந்த மாதிரி ஐடி கார்டு மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். அந்த ஐடி கார்டு காமிக்கிற மாதிரி ப்ரூஃப் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. வேறு எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த PDF ஃபைல் இருக்குது அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் இரவில் அனுமதிக்கப்படுமா இல்லையான்னு சொல்லிட்டு. அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் இயக்க அனுமதி சொல்லியிருக்காங்க. அந்த அத்தியாவசிய பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க தொழிற்சாலை இயங்கலாம், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த ப்ரூஃப் மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் இரவில் வந்து அனுமதி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் குடோனில் வந்து சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி அனுமதி சொல்லியிருக்காங்க. இப்போ குடோன் இருக்கிறாங்க, சரக்கு வந்து ஏற்றுறாங்க இறக்குறாங்களோ அவங்களுக்கும் இரவில் அனுமதி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டிப்பாக முழு ஊரடங்கு தொடரும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு ஊரடங்கு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி மற்றும் ஞாயிறு வந்து மீன் கடைகள், இறைச்சி கடைகளுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண அதுவும் கண்டினியூ தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிற கடைகளுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பிற கடைகள் சொல்லியிருக்காங்க, அது என்னென்ன இயங்கும் நம்மளுக்கு சரியாக அது பர்டிகுலர் விளக்கமாக சொல்லலை அவங்க. ஸோ நீங்கள் வியாபாரி சங்கங்கள் அந்த மாதிரி இயற்பை வந்து போல்டேஷன் அந்த மாதிரி லிஸ்ட்டில் நீங்கள் கேட்டுக்கலாம் என்னென்ன கடைக்கு அனுமதி சொல்லிட்டு. ஸோ அவங்க பிற கடைகள் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது என்னென்ன கடன் நம்மளுக்கு சரியாக தெரியல, டீட்டெயில் தெரியல.
அந்த அறிக்கையில் நான் பிடிஎஃப் பார்த்தேன், அதை அரசாணையில் பார்த்தேன். ஸோ அதுவும் தெளிவாக இல்லை, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. வங்கிகள் செயல்படும் நேரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க, என்ன டைமில் ஒர்க் ஆகும் சொல்லிட்டு அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரேம்டிசியர் மருந்து வந்து எப்படி வாங்கலாம் சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து ரேம்டிசியர் மருந்து வந்து நிறைய மருத்துவமனை கிடைக்கிற மாதிரி வழிவகை செஞ்சுருக்காங்க அரசாங்கம். ஸோ நிறைய இடத்துல போய் ஏமாறாதீங்க, அதை பிளாக்ல வாங்கணும்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் கூட வர வாய்ப்பு இருக்குது, அப்புறம் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் மெடிசன் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மருத்துவமனை கிடைக்க வழிவகை செஞ்சுட்டாங்க. அதான் நான் போட்டிருந்த வீடியோவில் அதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது கிடைக்கிறதுக்கு மூணு நாள் ஆகுதான். ஸோ அவ்வளோ கூட்டமாக இருக்குது, அதை டோக்கன் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ மருத்துவமனை நேர்போய் மருத்துவமனை கிடைக்கிற மாதிரி வழிவகை பண்ணியிருக்கு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். பார்ப்போம் அதை என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.